வணக்கம் நண்பர்களே, நான் மெக்கானிக்கல் அம்மணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நே வண்டி ஓட்டுறதுக்கு வந்து புது வண்டி மாதிரி இல்லைண்ணே, கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னார். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வண்டியில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், அதை தான் நான் எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன். இதை பாருங்கள், உங்கள் வண்டியும் டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டியாக இருந்தால் இந்த வேலை பாருங்கள், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், அந்த வண்டியை எப்படி வேலை பார்க்குறேங்கிறத வந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த வண்டி முதல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குன்னா 8645 கிலோமீட்ரு. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நே வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஃபீல்டில் போகும்போது வண்டி வந்து ஒரு மாதிரியாக வெட்டி வெட்டி போகுதுண்ணே, ஒரு மாதிரியாக பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது, அந்த புது வண்டி ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வண்டியில் அட்டன் பண்ணியிருக்கேன், அது இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளச்சு தான் இந்த வண்டியில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு. நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கிளச்சை வந்து எப்படி கலட்டி க்ளீன் பண்ணி போடுறதுங்கிறத வந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த வண்டிக்கு கிளச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 போல்ட் வருது, அதை வந்து நம்ம வந்து கழட்டிக்கிடுவோம். நண்பர்களே, இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து கிளச்சு போல்ட்டு 7 போல்ட்டையும் நல்லா கவனமாக நம்ம வந்து கழட்டியாச்சு. இப்போ கிளச்சுக்கு அவர் வந்து நம்ம வந்து உருவிடுவோம். உருவுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக் வந்து லைட்டாக அடிச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புஷ் மாதிரி லைட்டாக பிடிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம கழட்டும் போது வந்து லைட்டாக இப்படி ஆட்டி ஆட்டி உணவில் கலக்கணும்னா கலண்டுரும் கிளச்சி கவர் வந்து லைட்டாக ஒரு திருப்பியை போட்டு இதே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கிளச்சி கவர் வந்து கழட்டியாச்சு. கிளச்சி கவர் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வரும் டஸ்ட்டு வந்து நிறையா ஃபார்ம் ஆகிருக்கு, பார்த்தா தெரியுது. இதெல்லாம் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து கிளச்சை வந்து எப்படி கலட்டுறதுங்கிறத வந்து பார்ப்போம். முதல்ல வந்து செல்ஃப் பெண்டெக்ஸோட போல்ட் வந்து நம்ம வந்து கழட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு. இதுக்கு செல்ஃப் பெண்டெக்ஸ் வந்து 2 போல்ட் வரும், ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 போல்ட்டு தான் போட்டிருக்காங்க. அது என்னங்கிறத கழட்டிட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் பெண்டெக்ஸ் வந்து நம்ம கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் பெண்டெக்ஸ் ஃபுல்லாமே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றோட க்ளீன் பண்ணி போட்டுருவோம். கழட்டும் போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மட்டும் ஒரு வாஷர் ஒன்று இருக்குது, அதை கவனமாக நம்ம கவனிச்சுக்கிறணும். இந்த பல்லுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல் ஊடால் ஃபுல்லாமே ஃபுல்லாக வெறும் தூசியாக இருக்குது. இதனால் க்ளீன் பண்ணி போட்டோன்னா செல்ஃப் வந்து போட்டோடனே நல்லா ரிட்டன் ஆகும் பெண்டெக்ஸ் வந்து, அப்படிங்கிறப்போ உடனே எடுப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதையும் வந்து நம்ம கலட்டும் போதே க்ளீன் பண்ணி போட்டுருவோம். இப்போ இந்த கிளிச்சை வந்து எப்படி கலட்டுறதுங்கிற வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிக்கர் பல்லை கலட்டுறதுக்கு நான் இப்படி தான், இது வந்து கிக்கர் பல்லை கலட்டுறதுக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இப்படி கழட்டிக்கலாம். இது வந்து லெஃப்ட் முறை வரும், டைட் பண்ணால் லூஸ் பண்ணுற மாதிரி இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா கழட்டும் போது இந்த ஒரு புஷு மாதிரி இருக்குது, கவனமாக எடுத்து வச்சுக்கிறணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் ஒன்று இருக்குது, அப்புறம் இதை கழட்டிக்கலாம். இந்த பின்னாடி இந்த பெல்லு இந்த போல்ட்டையும் நமக்கு கழட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சுக்கு வந்து போல்டு பார்த்தீங்கன்னா 17 நம்பர் வரும்.
நம்ம கழட்டிடுவோம். இது வந்து லைட் மரம் தான் வரும், இது மட்டும்தான் லெஃப்ட் மரம் வரும். டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டிக்கு இப்போ கிளச்சை வந்து இந்த வண்டியில் கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கிளச்சு ஃபுல்லாமே ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி கிளச்சு பெல்லும் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஃபுல்லாக துருவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்ளீன் பண்ணி நம்ம க்ரீஸ் பேக்கிங் பண்ணோம்னா அந்த வண்டி வந்து ஒரு மாதிரியாக பிடிச்சி பிடிச்சி போடுச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்னால் இருக்காது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேரியன்ஸ்னால் சரியாக க்ரீஸே இல்லை அந்த இடத்துல. அப்படிங்கும் போதும் வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஓடாது, கொஞ்சம் டைட்டாக தான் ஓடும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதேமாதிரி இங்கே வச்சு முன்னாடி வர ஓரல் புஸ்ஸு இந்த புஸ்ஸை கலட்டி பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஆறு புஸ்ஸும் ஆறு புஸ்ஸு வந்து நல்லா இருக்கானான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த புஸ்ஸனால் நம்ம ஒரு 10,000 கிலோமீட்டர் பொறுத்தா வண்டிகளுக்கு மாற்றினோம்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும், புது வண்டி மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளச்சும் ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிளச்சு ஃபுல்லாமே ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டு. இதையும் வந்து நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணி எப்படி மாட்டுறதுங்கிற வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்ம முதல் வந்து செல்ஃபு பெண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் பெண்டெக்ஸ் வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை க்ளீன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெறும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா இந்த இதெல்லாம் ஒரு 5,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோன்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நீட்டாக எல்லா டெஸ்ட்டையும் நல்லா ஒன்று போல் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 புஸ்ஸு வரும். அந்த புஸ்ஸையும் கழித்து இன்னும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வரும் டஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு இந்த கிளச்சி பெல்லு இதையும் க்ளீன் பண்ணுவோம். இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு பெல்லையும் நல்லா நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த 6 புஷ் கிளச்சு லோலர் புஷ்ஷு 6 புஷ்ஷு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதையும் வந்து நல்லா நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். நம்மளே இந்த 6 புஸ்ஸையும் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த புஸ்ஸு நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தேய்மானம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கிளச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாமே இந்த 6 புஸ்ஸு தான் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம இந்த வண்டியில் நல்லா இருக்கனால க்ளீன் பண்ணி போடுறோம். இல்லாட்டினா புதுசு மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நண்பர்களில். இப்போ இதையும் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். இதையும் வந்து நல்லா நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அது பார்த்திங்கன்னா பெல்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணுவோன்னா ஒரு நேரம் வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் ஊற வச்சு சோப் ஆயில் அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி கழுவிக்கலாம். நம்ம வந்து பெட்ரோல்ட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆயில் பசை இருந்தாலும் போயிடும். இது வந்து பெட்ரோல் வந்து ஆயில் இல்லாத பெட்ரோல் தான். அதனால் வந்து நல்லா இப்படி ஒன்றுவோல தேய்ச்சாலே அந்த இருக்கிற டஸ்ட்டு வந்து அப்படியே இறங்கிடும் நல்லா நீட்டாக. நான் வந்து எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பெல்ட்டை வந்து பெட்ரோல்ட்டு தான் க்ளீன் பண்ணி போடுவேன். ஆனால் முந்தி பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு போடுவேன். அப்படியும் போட்டுக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். அந்த பொருளை பெல்ட்டெல்லாம் இப்படி நல்லா க்ளீன் பண்ணி போட்டாலும் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். புது வண்டி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம ஓட ஓட ரொம்ப க்ளச்சு ஃபுல்லாக டஸ்ட் ஆகி இந்த பெல்ட்லேயும் அந்த தூசி எல்லாம் பட்டு என்ன ஆகுனா பெல்ட்டு வந்து
நல்லா ஸ்மூத்தாக பிடிச்சி ஓடாது, ஒரு மாதிரியாக லைட்டாக பிடிச்சி ஓடும். நம்ம இந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா பெல்ட்டில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டோம்னா என்னாகுன்னா வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா டஸ்ட் எதுவும் இல்லாத போது பெல்ட்டு நல்லா உண்மையோடு ஓடுங்களா அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வந்து நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பெல்ட்டு வந்து சுமாராக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து எப்படின்னா இந்த பெல்ட்டை வந்து இப்படி நெரிச்சு விட்டு பார்க்கணும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி நெரிச்சு விட்டு பார்த்தா இந்த இடத்துல விடுசல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து விடுசல் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து பெல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் பெல்ட்டுனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 5000 கிலோமீட்டர் பொறுக்க க்ளீன் பண்ணி போட்டோம்னா பெல்ட்டு போகிறதுனா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நம்பவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெச்சு பெல்லு அதையும் வந்து லைட்டாக இந்த இடத்த மட்டும் லைட்டாக நம்ம பெட்ரோல்கிட்ட க்ளீன் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா உள்ளனா பேரிங் இருக்கிறனால நம்ம பெட்ரோல்கிட்ட க்ளீன் பண்ணணும் தேவையில்லை. இதை வந்து நல்லா நீட்டாக அப்படி க்ளீன் பண்ணி நம்ம நல்லா தொடச்சி எப்படி க்ரீஸ் பேக்கிங் பண்ணி மாட்டுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் க்ளச்சு பார்த்திங்கன்னா தெரியும், க்ளச்சு வந்து இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப டஸ்ட்டு ஓவராக இருக்குது. அதையும் வந்து நம்ம நல்லா பெட்ரோல்கிட்ட நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டு தான். இந்த டஸ்ட்னால் எப்படி வருதுன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது கிளச்சில் வந்து கொஞ்சம் ஏறுனா உள்ளே வாங்குவோம். அந்த உள்ளே வாங்கும்போது அந்த தூசி எல்லாமே போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் ஆகிரும். அப்போது பார்த்திங்கன்னா அந்த ஷூ ஓடுதுல இந்த கிளச்சு ஷூ இந்த ஓடும் போது இந்த தேய்மானமும் போய் ஒரு மாதிரியாக கருப்பு கருப்பாக ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறப்பையும் நிறையா டஸ்ட்டு வரும் நண்பர்களே. கிளச்சு கவர் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து கிளச்சு கவர் வந்து நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம். இந்த இது வழியாக தான் ஏறு போகும். இந்த ஹோல்ஸ் வழியை வந்து ஏறு போகும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பாஞ்சி மாதிரி வச்சுருப்பாங்க இந்த சீட்டு சேர்த்துக்கு. இந்த பாஞ்சியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுதான் இதாக இருக்குது. இதையும் நல்லா க்ளீன் பண்ணி மாட்டணும் நம்ம. இது வழியாக தான் ஏறு போகும்போது என்ன ஆகுனா இந்த பாஞ்சி வந்து பாதி தூசியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்புவோம். அது போக உள்ளே தூசி ஆகுதுன்னா ஃப்ளெச்சில் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போடுவோம். ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த ஒரு மாதிரியாக பிடிச்சி பிடிச்சி ஓடுற கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக சரியாக போயிடும். இப்போ வந்து நம்ம க்ளச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி மாட்டுறதுங்கிற வந்து நம்ம வந்து பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து க்ளச்சை வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த க்ளச்சை வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து எப்படி வந்து மாட்டுறதுங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இந்த க்ளச்சில் வந்து இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து க்ரீஸ் வச்சுக்கணும். இந்த 6 புஷு மாட்டுற இடத்துலையும் சும்மா பேருக்குன்னு சொல்லி லைட்டாக இப்படி ஒன்றோட நல்லா க்ரீஸ் வச்சுக்கிட்டு இந்த 6 புஷு லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 பிளாஸ்டிக் புஷு இருக்கும். அது கவனமாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்து மாட்டிக்கணும். இந்த பிளாஸ்டிக் புஷு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து நல்லாயிருக்கு. இது போச்சுன்னா என்ன ஆகுனா நம்ம உரி ஏமா கீழே விடும். அப்படிங்கும் போது இந்த புஷையும் மாற்றி மாட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே. மாட்டியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த புஷு வந்து வச்சு இப்போ கிளச்சில் வந்து நல்லா உண்மையோலாம் நல்லா சுரியாச்சு. இப்போ வந்து இந்த பின்னாடி வர பெல்லு இது பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள இந்த பேரிங்க்கு வந்து க்ரீஸே வந்து இல்லை. இதுக்கும் நம்ம வந்து க்ரீஸ் வந்து நல்லா போட்டுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துலையும் க்ரீஸ் வந்து அந்த பேரிங்கில் நல்லா ஃபார்ம் ஆகிக்கிறோம். அப்படிங்கிறப்ப வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களே.
ஏன்னா நம்ம நீட்டாக நம்ம இதை வந்து கிரீஸ் வந்து வச்சாச்சு. அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த கிளச்சு ஷூ வந்து நம்ம எம்எர்சி கிட்ட வந்து நல்லா மூணு விதியும் நல்லா இது பண்ணியாச்சு. இதெல்லாம் கலட்டி கிரீஸ் வைக்கணும் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இங்கிட்ட கிரீஸ் போடும் போதே வந்து நல்லா ஃபார்ம் ஆயிரும். இந்த ஓல்டு மாடல் வண்டி அந்த வண்டி மாதிரி வண்டிகளுக்கு தான் நம்ம இதெல்லாம் கலட்டி பார்க்க வேண்டியிருக்கோம். இது வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 8500 தான் ஓடிருக்கு, அதனால் வந்து இதெல்லாம் நம்ம கலட்டணும் தேவையில்லை. இது வந்து நம்ம வந்து எப்படி மாட்டுறதுங்கிற வந்து இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு லைட்டாக அடியில் அந்த ஃப்ரீங் வந்து அமுக்குனீங்கன்னா இப்படி வந்து பெல்ட்டை வந்து உள்ளே தள்ளிக்கிறணும். ஏன்னா அப்போ தான் இது நம்ம கிளச்சில் வந்து மாட்டுறதுக்கு நல்லா ஈஸியாகும். மாட்டியாச்சு. இப்போ இது முன்னாடி வந்து இந்த பல், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசர், அதுக்கப்புறம் ஒரு புஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டு. இது வந்து லெஃப்ட் மர வரும். அந்த கிளச்சு பெல்லு இது வந்து நல்லா தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நல்லமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதே வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசர் நட்டு, வச்சு நட்ட நல்லா ஃபுல் டைட்டு. நல்லா ஃபுல் டைட் வந்து பண்ணிக்கிறணும். அதே மாதிரி இந்த நட்டையும் நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து 30 நம்பர் வரும். ரொம்ப கவனமாக டைட் பண்ணணும் நண்பர்களே, ஏன்னா கொஞ்சம் கிளச்சு லூஸாக இருந்தாலும் ரன்னிங்கில் வந்து கலண்டரக்கூடாது, ஏன்னா இது வந்து லிஃப்ட் மரம். இது வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ செல்ஃப் பெண்டெக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து லைட்டாக ஆயில் போட்டு நம்ம வந்து மாட்டுவோம். இப்போ செல்ஃப் பெண்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக போட்டு செல்ஃப் கண்டெக்ஸ் வந்து வண்டியில் வந்து நம்ம வந்து லைட்டாக அப்படி மேலே துணிட்டு வந்து ஆயில் போட்ட பிறகு லைட்டாக அப்படி தொடச்சிக்கிடணும். செல்ஃப் கண்டெக்ஸை கரெக்டாக அது உள்ளே உட்கார வச்சுக்கணும். நண்பர்களே, இந்த வண்டியில் வந்து செல்ஃப் பெண்டெக்ஸ் மாட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த பல்லை கலட்டினா தான் மாட்ட முடியும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெண்டெக்ஸாக இருக்கிறனால அப்படி தான் நண்பர்களை மாட்ட முடியும். இதை மாட்டி எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து செல்ஃப் பெண்டெக்ஸ் வந்து உள்ள மாட்டியாச்சு, அதுக்கப்புறம் பெண்டெக்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கிளச்சி கவரில் வந்து கிக்கருக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து ஆயில் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கும் லைட்டாக வந்து நம்ம ஆயில் போட்டுக்கிடுவோம், ஏன்னா கிக்கர் வந்து நல்லா ரிட்டன் ஆகும். அப்போ தான் ரிட்டன் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கலட்டணும், அதை வந்து நம்ம வந்து ஒன்று போல் உள்ளே வந்து வச்சுக்கிடுவோம். அப்படி உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா ஒன்று போல் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து இது வந்து இப்படி ஃப்ரெண்டில் இப்படி வரும்,
பார்த்தீங்கன்னா தெரியும். இது வழியாக வந்து ஏர் வந்து உள்ளே வாங்கும், வெளியே போகிறது பார்த்தீங்கன்னா இது வழியாக வெளியே போகும். இந்த பின்னாடி வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், இது வழியாக வந்து வெளியே போகும். இந்த டஸ்ட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணுறது தான். இதில் வந்து ஒரு பாஞ்சு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து கிளச்சி வந்து எல்லாமே கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த வண்டியில் கிளச்சிக்கு அவரை போட்டு இந்த ஏழு ஸ்க்ரூவையும் போட்டுக்கிடுவோம் நண்பர்களே. ஏழு ஸ்க்ரூவையும் மாட்டிக்கலாம். நான் இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பிடிச்சி பிடிச்சி ஓடுது, வண்டி ஓடுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வண்டியில் வந்து கிளச்சனா நல்லா க்ளீன் பண்ணி போட்டேன். ஏன்னா கிளச்சி ஃபுல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி வந்து நான் நிறையா வண்டி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.